EMBL நிறுவனத்தை நஷ்டத்திலிருந்து காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடிதம். விசாரணை கைதி விக்னேஷ் கொலை வழக்கில் இரண்டு காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்தால் மட்டும் போதாது, கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். நெல்லை அருகே கல்குவாரியில் நள்ளிரவில் ராட்சத பாறை சரிந்து விழுந்து விபத்து, இரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரம். மீட்பு பணியின் போது மேலும் ராட்சத பாறைகள் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு, இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க களமிறங்கிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பாலக்கோடு அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து கோழியை கவ்வி சென்ற சிறுத்தை, சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் மற்றும் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் கடல் உள்வாங்கியது, நாட்டு படகுகள் தரை தட்டி உள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு.